ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 3 முடிஞ்சிருச்சு. எல்லாருமே நான் ரவுண்ட் 4 எப்போ சார் நடக்கும் அப்படின்னு நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மார்க் கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லோரும் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து பிடிஎஸ்க்கான மார்க்கை மட்டும் கம்மி பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கான நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நேற்றுலேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டுத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் அது எலிஜிபிள், அந்த கவுன்சிலிங்கில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸில் என்ன மினிமம் மார்க்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்து என்ன கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் செலெக்ஷன் கமிட்டி வந்து ப்ரொவைட் பண்ண நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நம்பரே அதில் நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருந்தோம், சுப்ரீம் கோர்ட்டில் என்ன இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாகேஸ்வர ராவ் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இதுபடி வந்து 40% ஆஃப் இருந்த அதர்ஸ்க்கு வந்து 30 கம்மி பண்ணியிருந்திருக்காங்க. ஜென்ரலுக்கு வந்து 50 40 கம்மி பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க எம்சிசிக்கு. ஸோ அதுபடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து மார்க் கம்மி பண்ணி நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஆரம்பிச்சு இன்னைய நாளைக்கோட சாயந்தரத்தோட முடியுது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை ரிஜிஸ்டர் பண்ணல சார், நான் எம்சி தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டியில் நான் ரிஜிஸ்டரே பண்ணலன்றவங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணும். ஸோ உங்களுக்கு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து 113 113 மார்க்கு, அதர் தன் பிசி பிசிஏ எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வந்து 86 மார்க்கு. பட் இவங்க தான் அப்ளை பண்ணணும் கண்டிஷன்ஸ் கிடையாது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கிற நம்பர்ஸ் வந்து ஓசிக்கு வந்து 113, அதர்ஸ்க்கு வந்து 86. பட் தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இதோ 86 கம்மியாக யாராவது மார்க் எடுத்து நான் பிடிஎஸ் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா, கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ நீங்கள் 70 எடுத்தாலும் சரி 60 எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து பிடிஎஸ் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு விதமான கவுன்சிலிங்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கூட அண்ட் கவர்மெண்ட் கூட, ரெண்டு இதுமே இங்கே தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டை தனித்தனி ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து 5 ஃபீஸ் கட்டணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. நீங்கள் உங்கள் எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் நீட் ஸ்கோர் நீட் நம்பரை என்டர் பண்ணிங்களே, உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ண சொல்லும். பேமெண்ட் பண்ணி முடித்தோடனே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், தென் உங்களுடைய ஆதார் கார்டு, ஓகேங்களா, தென் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், உங்கள் பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ், அவங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட், ஹையஸ்ட் டிகிரி சர்டிஃபிகேட், அண்ட் நீங்கள் அதர்ஸ் கேட்டகரியில் தான் இருந்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்கம் லோ இன்கம் கீழே கிளைம் பண்ணுறீங்க அந்த இது சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் கிராஜுவேட்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸ். நீங்கள் அதர் தென் ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தீங்கன்னா சிபிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் வந்து நீங்கள் வாங்கி அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். தென் மேனேஜ்மெண்ட் கூட்டாக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கூட நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்காது, உங்களுடைய 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஏன்னா ஓசிக்கு வந்து ஜென்ரலுக்கு யாராலும் அப்ளை பண்ணலாம். தென் நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸோட ஏதோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃபோ ஐடி ப்ரூஃபோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும், மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் முடிஞ்சிடும். ஸோ பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இது மூலியமாக தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் பே பண்ணிட்டு அது நான் ரீஃபண்டபிள் டெபாசிட். ஸோ ஃபர்தராக வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் என்னென்ன காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரவுண்டு 4 என்ன வேகன்சி பொசிஷனுங்கிறத வந்து நம்ம அது இன்னொரு வீடியோவில் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த காலேஜஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறத நம்ம அதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஓசி கேட்டகரி 113 மேலே இருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணலாம், அதர் கேட்டகரி 86 அண்ட் அபோவ் அப்ளை பண்ணலாம். பட் அதுக்கும் கம்மியாக எடுத்தாங்க, எனக்கு 86 கம்மியாக எடுத்திருக்கீங்க பட் ஸ்டில் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிஎஸ் கவுன்சிலிங் பிடிஎஸ்க்கு மட்டுமே
நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.